ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, இந்த மழை காலம் வந்தாலே நம்மளுக்கு இந்த சளி, இரும்பல், அப்புறம் தொண்டை கரகரன்னு இருக்கிறது இப்போ எல்லாமே வந்துடும். இப்போ அதெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து செஞ்சு கட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ பிடிச்ச வச்சு வெள்ளத்தை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து பற்ற வைக்கலை, பற்ற வைக்காம தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அது வந்து உருகி அது கரெக்டாக வராது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துதுங்க, அதுக்கப்புறம் வந்து பற்ற வைங்க. இது இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் வந்து காலையில், மதியானம், அப்புறம் வந்து சாயந்தரம், இந்த மூணு டைம் வந்து குடிக்கணும். இது குடிக்கும் போது காஃபி, டீ, பால் வந்து குடிக்கக்கூடாது. இது மட்டும் தான் நீங்கள் குடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, தோலோட தான் இருக்கணும், தோல் எடுக்கக்கூடாது, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து தட்டிக்கோங்க. மிக்ஸியில் போட்டு அரைக்க வேணாம், அந்த கல் வச்சு நல்லா வந்து தட்டிக்கோங்க. தட்டிட்டு இதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 to 15 மிளகு வந்து சேர்த்துக்க போகிறோம். மிளகு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி கோல்டன் காஃபிக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாடில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். மிளகு வந்து நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை ஆம்லெட் போடுறோம்னா அதில் சேர்த்துக்கலாம், இப்படி குழம்பு வைக்கணும்னா அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகு வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்ட் காஃபி வந்து அவ்வளோ பிடிக்காது. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நான் கொத்தமல்லி வெதை வந்து சேர்த்துக்க போகிறேன். அதாவது தனியா சொல்லுவாங்கள அது வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து பற்ற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பற்ற வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கோல்ட் காஃபு, அப்புறம் தொண்டை கரகரப்பு இருக்கிறது கண்டிப்பாக போயிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொதிக்க ஆரம்பித்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இதை வந்து கொதிக்க வைக்கணும் லோ ஃப்ளேமில். அப்போ தான் வந்து அந்த இஞ்சி, அப்புறம் மிளகு, அப்புறம் தனியாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். இறங்கினா தான் உங்களுக்கு அந்த அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து வடிகட்ட போகிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் தான் வடிகட்ட போகிறேன். இது வந்து அந்த டீ கடையில் குடிப்போம்ல அந்த கிளாஸு, இது வந்து 10 ருபீஸ் தான். இப்போ இதில் குடித்தோன்னா நம்மளுக்கு அந்த டீ கடையில் கொடுக்குற எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வடிகட்டிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான எஃபெக்ட் காட்டும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.